தேவனுடைய நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. இங்கே என்னை நிறுத்திய தேவாதி தேவனை மறுமுறை கூட துதிக்கிறேன். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் கர்த்தரின் பந்திக்கு முன்பதாக செல்வதற்கு நம்மளை தயார்படுத்தி கொள்ளத்தக்கதாக இயேசு கிறிஸ்து காட்டின ஒரு முன்மாதிரியை, ஒரு குவாலிட்டியை நாம் பார்த்துவிட்டு இந்த நாளில் பந்திக்கு உள்ளாக செல்லலாம் என விருப்பப்படுகிறேன். வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம், பிலிப்பியர் 2வது அதிகாரம் அதன் 5 முதல் 8வது வசனங்கள். பிலிப்பியர் 2:5-8. இந்த நாளில் நாம் பந்திக்கு முன்பதாக செல்ல இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். தேவனுடைய திட்டமாக அது இருந்தது. அப்படி ஒரு தேவனுடைய திட்டம், அவர் முழுமையாக கீழ்ப்படிந்ததினால் அந்த திட்டம் நிறைவேறினது. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன் மாதிரியாக இருக்கிறார். அப்படி தேவனுடைய திட்டம் இதாக இருக்கிறது. அதற்காக தம்மைத்தாமே அவர் வெறுமையாக்கி, 7வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். தேவனுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக நான் இதை செய்ய வேண்டும். சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்றால், தேவன் அனுமதித்த ஒரு சிறிய கஷ்டம், ஒரு முள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததென்றால், உடனடியாக நாம் அவரை விட்டு விலகுகிறோம். அவருடைய சித்தத்திற்கு இணங்குகிறோமா? ஒவ்வொரு வாரமும் இந்த பந்தியில் நாம் பங்கு பெறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நினைவு கூறுகிறோம். அவர் என்ன செய்தார்? இப்படி ஒரு முன்மாதிரியை இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். அப்படி அவரை ஒவ்வொரு வாரமும் நாம் நினைவு கூறும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை அவர் காட்டின மாதிரி வாழ்கிறோமா? முன் மாதிரியாக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை வாழ்ந்து விட்டார், அதன்படியாக நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதா? தேவனுடைய திட்டம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் முழுவதுமாக நாம் கீழ்ப்படுகிறோமா? அல்லது ஒரு சின்ன பிரச்சனை வந்ததும், சின்ன ஒரு கஷ்டம் வந்ததும் தேவனை விட்டு விலகி போகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? நாம் தான் யோசித்து பார்க்க வேண்டும். ரோமர் 5வது அதிகாரம் 18வது வசனம், 19வது வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 18:19. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததை குறித்து, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினதுக்கு அந்த ஈவை குறித்து இந்த வசனம் கூறுகிறதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஒரு மனிதனுடைய மீறுதல், ஆதாம் காலத்தில் அவர்கள் செய்த ஒரு மீறுதலினால் நாம் எல்லாரும் பாவிகளாக இருந்தோம். நம்மை பாவிகளிலிருந்து மீட்டு இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றினார். தேவனுடைய சித்தத்திற்கு அவர் முழுவதுமாக கீழ்ப்படிந்ததினால், அவருடைய வாழ்க்கையில் முழுவதுமாக அவர் தேவனுடைய சித்தத்திற்கு இணங்கினதினால் நாம் இந்த நாளில் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக இருக்கிறோம், பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் ஜெபிக்கும் போது எனக்கு இது வேண்டும் என்று சண்டை போட்டு
கேட்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா, அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில் அப்பா உங்களுடைய சித்தம் எதுவோ அதன்படி நடக்கட்டும், எனக்கு இதுதான் ஆசை, ஆனாலும் உம்முடைய சித்தம் இருந்தால் நடக்கட்டும் என்று கேட்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அப்படிதான் இயேசு நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். ஏசாயா பழைய ஏற்பாட்டில் இருந்த பகுதி, ஏசாயா 53:10. ஏசாயா 53:10. மறுபடியும் நான் கோட் பண்ணுகிற இந்த வசனங்கள் மறுபடியும் நினைவு போட்டுகிறது என்னவென்றால், தேவனுடைய சித்தம் இன்னதாக இருந்தது, அதற்கு இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். நம்மளுடைய முன் மாதிரி முதல் கிறிஸ்தவன் அவர் செய்தபடியே நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். அவர் செய்த நமக்கு காட்டின வழியை நாம் பின்பற்ற வேண்டும். இரண்டு வசனங்களை வாசித்து நாம் பந்திக்குள்ளாக செல்லலாம். ஒன்று தெசலோனிக்கேயர், புதிய ஏற்பாட்டுக்கு திருப்பிக் கொள்ளலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:9-10. 1 தெசலோனிக்கேயர் 5:9-10. இன்னும் ஒரு பகுதியை கூட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:11. எல்லாரும் திருப்பிக் கொண்டு இந்த வசன பகுதியை நீங்கள் கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 5:17-21. நமக்கு உடம்பில் ஒரு சின்ன காயம் இருந்ததென்றால் அதை தாங்குவதற்கு முடியாமல் இருக்கும். சின்ன ஒரு முள்ளோ ஒரு ஊசியோ குத்திவிட்டது என்றால் அதற்கு கஷ்டப்படுகிறோம். ஆனால் பாவமே அறியாத அவர் பாவிகளாக நாம் இருந்த பொழுது சிலுவையில் அறையப்பட்டார். அவருடைய தலை கிழிக்கப்பட்டது, முழுவதுமாக நமக்காக அவர் ரத்தத்தை சிந்தினார். இதெல்லாம் மறுபடியும் நான் வலியுறுத்துகிறேன், தேவனுடைய திட்டத்திற்கு அவர் முழுவதுமாக தன்னை ஒப்பு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் இன்னதாக இருக்கிறது, அதன்படி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இது தேவன் அனுமதித்து இருக்கிறார். கஷ்டம் வருகிறதுனால் நான் தேவனை விட்டு ஓடுகிறது அல்ல, கண்டிப்பாக அதற்கு ஒரு காரணத்தை தேவன் வைத்திருக்கிறார். எல்லாமே தேவனுடைய திட்டம். தேவனுக்கு இல்லாமல் கண்டிப்பாக அந்த சோதனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. இந்த பகுதியை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளா இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவரை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். இந்த நாளிலும் ஒவ்வொரு வாரமும் நாம் கடைபிடிக்கிறது போல இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுவதற்காக வந்திருக்கிறோம்.
அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக அப்பத்தை வைத்திருக்கிறோம். அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமாக திராட்சை ரசத்தையும், புதிய உடன்படிக்கை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறின புதிய உடன்படிக்கை அடையாளமாக திராட்சை ரசத்தை வைத்திருக்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தைகளை இந்த பந்திக்கு நேராக செலுத்தலாம். கர்த்தர் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.